வணக்கம், நான் வெங்கடேசன். இந்த வீடியோவில் க்ரூட் ஆயில் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனலைஸ் தான் ப்ரைஸ் ஃபோர்காஸ்ட் பார்க்க போகிறோம். அடுத்த வாரத்துக்கு ப்ரைஸ் வந்து எப்படி மூவ் ஆக போகுது, அதுக்கான ஃபண்டமெண்டல் என்னென்ன சப்போர்ட் பண்ணுது, என்ன மாதிரி புல்லிஷ் நியூஸஸ் இருக்குது, என்ன மாதிரி பேரிஷ் நியூஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் ஒரு நாலு நாள் பார்த்தோங்க, ப்ரைஸு ஒரு 4% டவுனு, திரும்பி அடுத்த நாள் 4% அப்பு, திரும்பி வந்து ஒரு 3-4% டவுனு, திரும்பி ஒரு 4% அப்பு. இப்போ ஃப்ரைடே முடியும் போது ப்ரைஸு ஆல்மோஸ்ட் வந்து 4% மேலே வந்து அப்பில் வந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் எப்படி போகும், இதெல்லாம் எதனால் டவுன் ஆயிடுச்சு, எதனால் அப் ஆகிடுச்சின்னு பாருங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நான் வீடியோஸில் டெய்லியும் வந்து டெய்லி ஃபோர்காஸ்ட் போட்டுட்ருக்கேன். அந்த ஃபோர்காஸ்ட்டில் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் எதனால் டவுன் ஆகுது, எதனால் அப் ஆகுதுன்னு நான் கிளியராக சொல்லியிருப்பேன். அதனால தான் என்னுடைய டெலிகிராம் சேனலில் நான் கொடுத்துருந்த செல் காலையும் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து எப்படி போகுதுன்னு ஒரு ஃபண்டமெண்டலாக வயசு செக் பண்ணும்போது ரெண்டுமே வந்து 50-50 தான் இருக்குது. எப்போ வேணால் வந்து சடனாக ரைஸ் ஆகலாம், இல்லைனா எப்போ வேணால் சடனாக வந்து ட்ராப் ஆகலாம் என்ற மாதிரி கண்டிஷனில் தான் வந்து ஃபண்டமெண்டல் இருக்குது. அதனாலே வந்து நம்ம இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல ஒரு கிளியர் கட்டான நியூஸ் இல்லை கிளியர் கட்டான சொல்யூஷன் கிடைச்சதுக்கப்புறம் வந்து நம்ம பொசிஷன் எடுக்கலாம். அது வந்து பையாக இருக்கலாம், இல்லை செல்லாக இருக்கலாம். இப்போ ப்ரைஸ் பார்த்தோன்னா, இப்போ சப்போஸ் ப்ரைஸ் மண்டே வந்து நம்மளுக்கு இந்தியன் மார்க்கெட் வந்து ஹாலிடே. க்ரூடாயில் பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃபில் எம்சிஎக்ஸ் வந்து செகண்ட் ஹாஃப் ஒர்க்கிங் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ஓப்பன் ஆகும்போது என்னை பொறுத்த வரைக்கும் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்க்குறேன். ஆனால் நியூஸஸ் வந்து இப்போதைக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படி ஓப்பன் ஆகிட்டு இது அப்பு எந்த வரைக்கும் போகும்னு பார்த்தோன்னா, இங்கே ஒரு சப்போர்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் லைன் போட்டதுன்னா ரெசிஸ்டன்ஸ் 4600 டு 4700 இந்த லைன் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து 4400 கிட்ட இருந்து ஆல்மோஸ்ட் 4600 வச்சுங்க, இன்னொரு 150-200 பாயிண்ட் ஈஸியாக வந்து மண்டே அச்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது. அதை கிராஸ் பண்ணி போயிட்டானா, இந்த ஹை வந்து 4900 ஹை இருக்குல்ல, இந்த ஹையை வந்து டச் பண்ணுவானா இல்லையா, இல்லை திரும்பி லோ வந்துட்டு 4200 இந்த லோவை டச் பண்ணுவானான்றதை வந்து நம்ம இப்போ ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணலாம். டெக்னிக்கலாக பார்க்கும்போது இதுதான் லெவல். டெக்னிக்கலாக பார்க்கும்போது லெவல் பார்த்தோன்னா 4700 டு 170-160 இதுதான் வந்து இப்போதைக்கு டெக்னிக்கலாக இருக்க லெவலு. இந்த லெவலை தாண்டினா மட்டும் அடுத்த லெவலை போகும். ஆனால் இதுக்கு வந்து சப்போர்ட்டாக ஃபண்டமெண்டல் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். இதுதான் என்னோடய டெலிகிராம் சேனல். ஃபஸ்ட்டு வந்து @VWE_traders இதில் வந்து பொசிஷன் கால்ஸ் கொடுத்துருப்பேன். நான் பொறுத்த வரைக்கும் என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருக்கு நான் சொல்கிறது பொசிஷன் கால் தான் சொல்கிறேன். இன்ட்ராடே வந்து நான் வந்து அவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல, சஜஷன் பண்ணுறதில்ல. இன்ட்ராடே பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இந்த டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கேன். அதை நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வாட்டி அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இன்ட்ராடே வந்து ஃபுல்லி பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் மட்டும்தான், நாட் ஃபண்டமெண்டலி. இந்த பொசிஷன் நான் கொடுக்குறது வந்து ஃபுல்லி ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி தான் கொடுக்குறேன். நீங்கள் பொசிஷனில் இருக்கிறது தைரியமாக எடுக்கலாம். அதுவும் நீங்கள் பையோ செல் எடுத்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருங்க. அடுத்தது நான் ஸ்கொயர் ஆப் எப்போ பண்ணணும்னு சொல்லுவேன். ஓகே, இப்போ வந்து ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது மொத்தம் 4 நியூஸ் இருக்குது. அந்த 4 நியூஸில் வந்து 2 வந்து புல்லிஷுக்கான நியூஸு, 2 வந்து பேரிஷ் ஆகிறதுக்கான நியூஸு. அதில் ஃபஸ்ட்டு நியூஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேரிஷ் ஆகிறதுக்கான நியூஸ் சொல்லிடலாம். இதில் வந்து எது ஸ்ட்ராங்காக இருக்குது, பேரிஷ் ஆக போதா, அதாவது டவுன் ட்ரெண்ட் ஆக போதா, இல்லை புல்லிஷ் ஆக போதா, அதாவது அப் ட்ரெண்ட் ஆக போதா. ஃபஸ்ட்டு நியூஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கொரோனா வைரஸ் கேசஸ் வந்து அதிகமாகிட்டுருக்கு. ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டு இருந்தால் யூரோப்பில் வந்து லாக்டவுனும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. April 18 வரைக்கும் லாக்டவுன் இருக்குது. இதனால் வந்து டிமாண்ட் வந்து கன்சர்ன் இருந்தது, இதனாலையும் ப்ரைஸ் வந்து டவுன் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இன்னொரு பேரிஷ் நியூஸ் தான் இது, ஈரான் சைனா டீலு. ஈரான் சைனா வந்து ரெண்டு பேருக்கும் டீல் போட்டு சைனா வந்து மேக்ஸிமம் ஆயில் ஃபியூல் நேச்சுரல்ஸ் வந்து ஈரான் கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டீலு. சைனா அதுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி சைனா கிட்ட இருக்கிற டெக்னாலஜிஸ் என்னென்ன கொடுப்பானோ அது வந்து சைனா. இதனால் என்ன ஆகும்னா, மார்க்கெட்டில் இருக்கிற க்ரூட் ஆயில் வந்து சைனா வாங்காமல் இப்போ ஈரான் சைனாவுக்கு இருக்கிறதுனால சப்ளை வந்து அதிகமாகிடும். சப்ளை வந்து அதிகமாகனா டிமாண்ட் வந்து மார்க்கெட்டில் கம்மியாகிடும். இந்த ரெண்டு கன்சர்ன் வந்து பேரிஷாக இருந்தது, அதனால் வந்து ப்ரைஸ் வந்து டவுனாக இருந்தது. ஆனால் இந்த பேரிஷ்லாம் ஓவர் டேக் பண்ணுற மாதிரி ரெண்டு புல்லிஷ் நியூஸஸ், அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா சவுதியில் வந்து ஈரான் அட்டாக் பண்ணது தான், மிசைல் அட்டாக் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாவில் வந்து அட்டாக் நடந்தது. அந்த அட்டாக் நடந்த நியூஸ் வந்ததுனாலே வந்து ஃப்ரைடே அது தேஸ்ட் ஆல்மோஸ்ட் நைட்டு அப்புறம் ஃப்ரைடே இதனால் வந்து ப்ரைஸ் வந்து அப்பாக ஆரம்பிச்சுது. இதனோட சேர்த்து இன்னும் பூஸ்ட் அப் பண்ணுறதுக்காக அடுத்த நியூஸு பார்த்தோன்னா, நம்ம சுயஸ் கேனல். இதுதான் வந்து சுயஸ் கேனலில், சுயஸ் கேனலில் ஆல்மோஸ்ட் இந்த ஷிப்போட லென்த்து பார்த்தோன்னா 400 meters கிட்டத்தட்ட வந்து 1.5 kilometers. இந்த ஷிப்பு வந்து அப்படியே டயகனலாக வந்து சுயஸ் கேனலில் பிளாக் பண்ணியிருக்கிறதுனால இந்த கேனல் வந்து பிளாக் ஆகிடுச்சு. இந்த கேனல் வந்து மோஸ்ட்டாக நம்ம
ஷிப் லேனாக யூஸ் பண்ணுறாங்க. எங்கேருந்துன்னு பார்த்தோன்னா மிடில் ஈஸ்ட்லேருந்து யூரோப்பு யூஎஸுக்கு போகிறதுக்கான ஃபுல் மேக்ஸிமம் ஆயில் அண்ட் கேஸ் ப்ராடக்ட்டு மற்ற ப்ராடக்ட்ஸும் இதில் தான் போகும். இந்த பிளாக்கேஜினால் ஏகப்பட்ட கிட்டத்தட்ட 100 ஷிப்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அதுவும் இல்லாமல் நிறைய ஷிப்ஸ் வந்து ரூட் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பிளாக்கேஜினாலேயே இப்போ ஷிப்ஸில் இப்போ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால், க்ரூட் ஆயிலோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ஷிப்ஸ் எல்லாமே வந்து அதோட ரெண்ட்டை வந்து 2 times ரெண்ட்டில் எவனா காசு வாங்குகிறாங்களோ அதை வந்து 2 times இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். 2 times இன்க்ரீஸ் பண்ணாலும் இது வந்து அப்படியே வந்து டைரக்ட் இம்பேக்ட் ஆன் க்ரூட் ஆயிலில் நடக்கும். க்ரூட் ஆயிலில் வந்து மண்டே இல்லை அடுத்த வாரத்துக்கு என்ன வேணால் நடக்கலாம், ப்ரைஸ் வந்து அப் ஆகலாம், எந்த ரேஞ்சு வேணால் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்லி டவுன் ஆக எப்போ ஆகும்னா இந்த பிளாக்கேஜ் வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் வந்துட்டுருக்கு. இந்த ஷிப் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகுது, வெதரும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது, சில டைமில் சப்போர்ட் பண்ணலை. கிட்டத்தட்ட இப்போதைக்கு பார்த்தோன்னா 18 வந்து டக் போட்ஸு, இந்த டக் போட்ஸ் இருக்குல்ல, இந்த போட்ஸ் எல்லாம் வந்து இப்போதைக்கு 18 போட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. யூஸ் பண்ணி இந்த ஷிப் வந்து மூவ் பண்ண பார்த்துட்ருக்காங்க. இன்னும் வந்து பிளானிங் பார்த்தோன்னா நிறைய ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது. இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 2000 டன்னுக்கான வெயிட்டுக்கான கண்டெய்னர்ஸ் இருக்குது. இந்த கண்டெய்னர்ஸ்லாம் திரும்பி வேறு ஷிப்புக்கு மாற்றிட்டு மூவ் பண்ணலாமான்ற ஒரு ஐடியா போகுது. அந்த மாதிரி டிசிஷன் எடுத்தாங்கன்னா இது வந்து ஒரு பெரிய லாங் டைம் ப்ராசஸ் ஆகிடும். இந்த லாங் டைம் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் பார்த்தோம்னா ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற இந்த மெட்டல் ரிலேட்டட், இந்த டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடு, இந்த ஆயில் ரிலேட்டடு, இந்த ஸ்டாக்ஸ், இந்த டிரான்ஸ்போர்ட், இந்த ரிலேட்டடு எல்லாமே வந்து பயங்கரமாக ஹை ஆகும். அது இல்லாமல் இன்னும் நம்மளுக்கு நாளைக்கு ஓப்பன் ஆகிறதுக்குள்ளே இங்கே அப்டேட்ஸ் ஏதாச்சும் வந்து இல்லை மூவ் ஆகிடுச்சு, இன்னும் ஏதாச்சும் ஒரு ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்னு ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா திரும்பி வந்து சேம் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் கன்சர்ன் வந்துடும். ஏன்னா இது நார்மல் ஆப்ரேஷனுக்கு வந்துச்சுன்னா க்ரூட் ஆயில் வந்து பேரிஷ் ட்ரெண்டு போக ஆரம்பிச்சிடும், ப்ரைஸ் வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் வந்து நான் இன்னும் பொசிஷன் வந்து க்ரூட் ஆயிலில் எடுக்கலை. எப்போ வேணால் இந்த நியூஸ் வந்து அப்டேட் ஆகலாம், அப்டேட் ஆகிடுச்சுன்னா நம்ம ப்ரைஸ் நம்மளை போயிட்டு ட்ரேட் பண்ணுறதுக்குள்ளே அது ப்ரைஸ் வந்து சடனாக இறங்க ஆரம்பிச்சிடும். அது நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதே கஷ்டம்தான். அதனால் பெஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு சொல்யூஷனை கொடுக்கட்டும், ஒன்று மூவ் பண்ண போகிறாங்களா இல்லை எதுன்ட்டு ஒரு கிளியர் கட்டான சொல்யூஷன் தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து ட்ரேட் வந்து க்ரூட் ஆயிலில் என்ன பண்ணுறதுன்னு நான் என்னோடய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். அதோட என் டெலிகிராம் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த அப்டேட்ஸ் வந்து நான் கொடுத்துட்ருப்பேன். இப்போ க்ரூட் ஆயில் வந்து ஆல்ரெடி இந்தியன் ருபீஸில் வந்து சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணாமல் அங்கே டச் பண்ணிட்டு தான் டச் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. ஆனால் இந்த சப்போர்ட் லெவலை பேஸ் பண்ணி தான் ப்ரைஸ் மூவ் ஆகிறானா பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த சப்போர்ட் வந்து இந்த லெவல் வரைக்கும் வரும், அதனால வந்து ப்ரைஸ் வந்து இந்த லெவலில் வந்த பிறகு கொஞ்சம் அப் அண்ட் டவுன் நடக்குது. மெயின் ரீசன் பார்த்தோன்னா இந்த நம்ம ஃபண்டமெண்டல் நியூஸஸ் தான். இது ஒன்ஸ் பிரேக் ஆகிட்டானா, இந்த ஒன்ஸ் எப்போ பிரேக் ஆகும்னு பார்த்தோன்னா அந்த கெனல் நியூஸு ஏதாச்சும் பாசிட்டிவாக வந்ததுன்னா இந்த லைனை, இந்த நம்ம சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே ஃபர்தராக டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. யூஎஸ் ரேட்டில் இருக்கிற க்ரூட் ஆயில் எப்படி இருக்குது, லோட் ஆகிறது டைம் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம இன்னைக்கான க்ரூட் ஆயில் வந்து ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனலைசிஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு முடிஞ்சால் நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லைனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம். என்னுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க, கால்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருப்போம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு வந்து நான் பர்சனலாக வந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருப்பேன். உங்களுக்கு என்னுடைய பர்சனல் அட்வைஸ், நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஐடியாஸ் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், நீங்கள் MCX-ல எப்படி ட்ரேட் பண்ணலாம், என்ன மாதிரி கேபிட்டல் யூஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணுன்றதெல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் தேவைப்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிடுங்க. நம்ம உங்களால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். தேங்க்யூ, பை பை.